எஸ் டைக்கு பாய் சொல்லுங்க விஐபி ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க. அம்மையார் மம்தாவுக்கும் ஐயா பினராயி விஜயனுக்கும் பகையாளியாக இருப்பவர் ஐயா ஸ்டாலினுக்கு மட்டும் விருந்தாளியானது எப்படி என்று சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். பகையாளி என்பது விருந்தாளியானது போல நாளைக்கு விருந்தாளி கூட்டாளியாகவும் மாறி மக்களை ஏமாற்றலாம் என கோபேக் மோடி தொடர்பாக திமுக கூறிய கருத்துக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் சீமான், ஆட்சிக்கு வரும் முன் கோபேக் மோடி என்ற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் செய்தவர்கள் அதிகாரத்தில் அமர்ந்ததும் பிரதமர் மோடி வருகையை எதிர்க்க மாட்டோம், அவர் எங்கள் பகையாளி அல்ல விருந்தாளி என்கிறார்கள். அம்மையார் மம்தாவுக்கும் ஐயா பினராயி விஜயனுக்கும் பகையாளியாக இருப்பவர் ஐயா ஸ்டாலினுக்கு மட்டும் விருந்தாளியானது எப்படி? பகையாளி என்பது விருந்தாளியானது போல நாளைக்கு விருந்தாளி கூட்டாளியாகவும் மாறி மக்களை ஏமாளியாக்கி கருப்பு கொடியை கீழே வீசிய கரங்கள் காவி கொடியை கையிலேந்தும் நாள் வெகு தொலைவில் இல்லை என சீமான் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். முன்னதாக எதிர்கட்சியாக இருந்தபோது கருப்பு கொடி காட்டினோம், தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டதால் அப்படி செய்தோம், இப்போது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக அவர் உறுதியளித்துள்ளார். இப்போது நாங்கள்தான் அவரை அழைத்திருக்கிறோம், பிறகு எப்படி நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க முடியும்? அவரை விருந்தினராக அழைத்திருக்கிறோம். பிரதமர் மோடி எங்களுக்கு எதிரி அல்ல, இந்துத்துவாதான் எதிரி, திமுக தன்மானத்தோடு தான் நடந்து கொள்கிறது என்று திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ஜனவரி 12ஆம் தேதி தமிழ்நாடு வரவுள்ள பிரதமர் மோடி மருத்துவ கல்லூரிகளை திறந்து வைக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. எஸ் டைக்கு பாய் சொல்லுங்க விஐபி ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க.